இன்றைய முக்கிய செய்திகள். புயல் சின்னம் காரணமாக 13 மாவட்டங்களுக்கு ரெட் அலர்ட். கனமழையை எதிர்கொள்ள ஆயத்த நிலையில் தமிழகம். நாடாளுமன்ற குளிர்கால கூட்டத்தொடர் குறித்து அனைத்துக் கட்சி கூட்டம். ஆன்லைன் தடை சட்டம், 10% இடஒதுக்கீடு குறித்து விவாதிக்க திமுக வலியுறுத்தல். திருவண்ணாமலையில் பக்தர்களை பரவசப்படுத்தியது மகாதீபம். முருகன் கோயில்களில் திருக்கார்த்திகை கோலாகல கொண்டாட்டம். வணக்கம். வணக்கம். வங்கக்கடலில் உருவாகியுள்ள புயல் சின்னம் காரணமாக தமிழகத்தில் டெல்டா மற்றும் வட கடலோர மாவட்டங்கள் உள்ளிட்ட 13 மாவட்டங்களுக்கு ரெட் அலர்ட் எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. தமிழகத்தில் ஆங்காங்கே பெய்து வரும் தொடர் மழையால் நீர்நிலைகள் நிரம்பி வருகின்றன. குமரி மாவட்டத்தில் கனமழை காரணமாக திருப்பரப்பு அருவியில் தண்ணீர் ஆர்ப்பரித்து கொட்டுவதால் சுற்றுலா பயணிகள் குளிக்க தடை விதிக்கப்பட்டுள்ளது. இதற்கிடையே வங்கக்கடலில் உருவாகியுள்ள காற்றழுத்த தாழ்வு பகுதி இன்று ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியாக மாறியுள்ளது. அது நாளை மாலை புயலாக மாறி வட தமிழகம் மற்றும் ஆந்திர கடற்கரையை நோக்கி நகரக்கூடும் என வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இதனால் சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, விழுப்புரம், கடலூர், நாகை, தஞ்சை, மயிலாடுதுறை, திருவாரூர், அரியலூர், பெரம்பலூர், கள்ளக்குறிச்சி ஆகிய 13 மாவட்டங்களில் 8 மற்றும் 9 தேதிகளில் மிக கனமழை பெய்யக்கூடும் என்பதால் ரெட் அலர்ட் எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. இன்று மாலை காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுப்பெறக்கூடும். பின்னர் மேற்கு வடமேற்கு திசையில் நகர்ந்து படிப்படியாக நாளை புயலாக வலுப்பெறக்கூடும். வட கடலோர மாவட்டங்களில் 8-9 தேதிகளில் ஒரு இடங்களில் அதி கனமழைக்கான வாய்ப்பும் உள்ளது. கனமழையை எதிர்கொள்ள வேண்டிய அனைத்து முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளும் எடுக்கப்பட்டு வருவதாக தமிழக வருவாய் மற்றும் பேரிடர் மேலாண்மை துறை அமைச்சர் திரு KKSSR ராமச்சந்திரன் தெரிவித்துள்ளார். அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் சென்னை மாநகராட்சி மற்றும் மாவட்டங்களுக்கென கண்காணிப்பு அலுவலர்கள் நியமிக்கப்பட்டு முன்னெச்சரிக்கை, மீட்பு மற்றும் நிவாரணப் பணிகள் மேற்கொள்ள அறிவுறுத்தப்பட்டுள்ளதாக தெரிவித்துள்ளார். 121 பல்நோக்கு பாதுகாப்பு மையங்களும் 5093 நிவாரண முகாம்களும் தயார் நிலையில் இருப்பதுடன் தாழ்வான பகுதிகளில் வசிப்பவர்களை முன்கூட்டியே நிவாரண முகாம்களில் தங்க வைக்க மாவட்ட ஆட்சியர்கள் அறிவுறுத்தப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதற்கிடையே அரக்கோணத்திலிருந்து தேசிய பேரிடர் மீட்பு குழுவினர் 150 பேர் கடலூர், தஞ்சை, நாகை, திருவாரூர், மயிலாடுதுறை, சென்னை ஆகிய 6 மாவட்டங்களுக்கு சென்றுள்ளனர். இந்நிலையில் புயல் சின்னம் காரணமாக நாகை மாவட்ட மீனவர்கள் 2வது நாளாக இன்றும் கடலுக்கு செல்லவில்லை. குமரி மாவட்டத்திலும் குளச்சல், முட்டம், தேங்காய்பட்டினம் மீனவர்கள் கடலுக்கு செல்லவில்லை. இதனால் ஏராளமான படகுகள் துறைமுகங்களில் நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளன. நாடாளுமன்ற குளிர்கால கூட்டத்தொடர் நாளை தொடங்க உள்ள நிலையில் அனைத்துக் கட்சி கூட்டம் டெல்லியில் இன்று நடைபெற்றது. குஜராத், இமாச்சல பிரதேச சட்டப்பேரவை தேர்தல் முடிவுகள் நாளை மறுநாள் வரவுள்ள பரபரப்பான சூழ்நிலையில் நாடாளுமன்ற குளிர்கால கூட்டத்தொடர் நாளை தொடங்குகிறது. இந்நிலையில் மத்திய பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் தலைமையில் அனைத்துக் கட்சி கூட்டம் இன்று நடைபெற்றது. நாடாளுமன்ற விவகாரத்துறை அமைச்சர் திரு பிரகலாத் ஜோஷி, மக்களவை காங்கிரஸ் தலைவர் திரு ஆதிர் ரஞ்சன் சௌத்ரி, மக்களவை திமுக தலைவர் திரு TR பாலு உள்ளிட்டோர் பங்கேற்ற இந்த கூட்டத்தில் நாடாளுமன்றத்தில் விவாதிக்கப்படவுள்ள முக்கிய தீர்மானங்கள், விவகாரங்கள் குறித்து ஆலோசிக்கப்பட்டது. கூட்டத்திற்கு பின் செய்தியாளர்களிடம் பேசிய திரு TR பாலு, தமிழகத்தில் ஆன்லைன் தடை சட்டத்திற்கு ஆளுநர் ஒப்புதல் வழங்காதது, உயர்ஜாதி ஏழைகளுக்கான 10% இடஒதுக்கீடு உள்ளிட்ட பிரச்சனைகள் குறித்து விவாதிக்க வேண்டும் என வலியுறுத்தியதாக கூறினார். 22 பில்லு இன்னும் அசென்ட் கொடுக்காம வச்சுட்டு இருக்காரு. இதை வந்து நிச்சயமா இதை வந்து டிஸ்கஸ் பண்ணி இந்த கவர்னர் வச்சிருக்கிறது தவறு அப்படிங்கிறது சுட்டி காட்டுறது எங்களுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்கணும்னு சொல்லியிருக்கோம். அப்புறம் ப்ரைஸஸ் வந்து அது பாட்டு ஏறிட்டே போகுது. பெட்ரோலியம் ப்ராடக்ட்ஸ் ப்ரைஸ் இன்க்ரீஸ், கேஸ் ஏறுது, பெட்ரோல் ஏறுது, டீசல் ஏறுது, இது தொடர்ந்து ஏறிட்டே இருக்குது. கண்டுக்காமல் இருக்காங்க அரசாங்கம், இதை பற்றி பேசணும்னு சொல்லியிருக்கோம். சென்னை மெட்ரோ ரயில் 2ம் கட்ட திட்டப் பணிகளுக்கு மத்திய அரசு அனுமதி வழங்க வேண்டும் என வலியுறுத்தியதாகவும் திரு TR பாலு தெரிவித்தார். இதற்கிடையே மக்களவைத் தலைவர் திரு ஓம் பிர்லா தலைமையில் நாடாளுமன்ற நடவடிக்கைகள் குழு கூட்டமும் இன்று நடைபெற்றது. வழக்கமான அனைத்துக் கட்சி பிரதிநிதிகள் கூட்டத்திற்கு பதிலாக இந்த முறை நாடாளுமன்ற நடவடிக்கைகள் குழு கூட்டத்திற்கு அழைப்பு விடுக்கப்பட்டிருந்தது. மக்களவையில் முன்வைக்கப்பட உள்ள தீர்மானங்கள், முக்கிய பிரச்சினைகள், கட்சி ரீதியாக விவாதங்களுக்கு ஒதுக்கப்படும் நேரம் உள்ளிட்டவை குறித்து இக்கூட்டத்தில் ஆலோசிக்கப்பட்டது. குளிர்கால கூட்டத்தொடரை சுமூகமாக நடத்த ஒத்துழைப்பு அளிக்குமாறு உறுப்பினர்களிடம் திரு ஓம் பிர்லா கேட்டுக் கொண்டார். இக்கூட்டத்தொடர் நாளை முதல் 29ம் தேதி வரை 23 நாட்கள் நடைபெற உள்ளது குறிப்பிடத்தக்கது. திருக்கார்த்திகை தீப திருவிழாவை முன்னிட்டு திருவண்ணாமலையில் தீப மலை உச்சியில் மகாதீபம் ஏற்றப்பட்டது. பஞ்சபூத தலங்களில் அக்னிஸ்தலமான அண்ணாமலையார் கோயில் கார்த்திகை தீப திருவிழா கடந்த 24ம் தேதி கொடியேற்றத்துடன் தொடங்கியது. திருவிழாவின் முக்கிய நிகழ்வான மகாதீபத்தை காண பல்வேறு மாநிலங்களிலிருந்தும் லட்சக்கணக்கான பக்தர்கள் திருவண்ணாமலையில் குவிந்தனர்.
கிரிவல பாதையிலும் பக்தர்களின் கூட்டம் அதிகமாக காணப்பட்டது. 2668 உயரமுள்ள மலை உச்சியில் சற்று முன் மகாதீபம் ஏற்றப்பட்டது. திருக்கார்த்திகையை முன்னிட்டு மதுரை திருப்பரங்குன்றம் சுப்பிரமணிய சுவாமி கோயிலில் காலையில் தேரோட்டம் நடைபெற்ற நிலையில் மாலை 6 மணிக்கு மலை மீது மகாதீபம் ஏற்றப்பட்டது. கும்பகோணம் அருகே சுவாமி மலையில் இரவு 9 மணிக்கு தீபம் ஏற்றப்படுகிறது. கார்த்திகை திருநாள் என்பதால் சென்னை அடுத்துள்ள சிறுவாபுரி முருகன் கோயிலில் பக்தர்கள் கூட்டம் அலைமோதியது. 2 மணி நேரம் காத்திருந்து பக்தர்கள் வழிபட்டனர். விழாக்கோலம் பூண்டிருந்த திருத்தணி முருகன் கோயிலில் 100 கிலோ நெய்யில் மகாதீபம் ஏற்றப்பட்டது. அம்பேத்கர் நினைவு நாளில் அவரது சிலைக்கு மரியாதை செலுத்த மத்திய இணையமைச்சர் திரு எல் முருகன் வந்தபோது பாஜகவினர் ஆட்டம் பாட்டத்துடன் கொண்டாடியது சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது. சென்னை மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் அருகே உள்ள அம்பேத்கர் சிலைக்கு அவரும் பாஜக நிர்வாகிகளும் மலர் தூவி அஞ்சலி செலுத்தினர். அப்போது உடன் வந்த கட்சியினர் மேலதாளம் முழங்க ஊர்வலமாக வந்தனர். இதற்கு கண்டனம் தெரிவித்த காங்கிரஸ் சட்டமன்ற குழு தலைவர் திரு செல்வ பெருந்தகை அம்பேத்கரின் நினைவு நாளை பாஜகவினர் திருவிழா போல் கொண்டாடுவது சரியல்ல என்று கூறினார். கும்பகோணத்தில் விபூதி மற்றும் காவி சாயம் பூசியது போல அம்பேத்கரின் படம் கொண்ட சுவரொட்டிகளை இந்து மக்கள் கட்சி நிர்வாகி குருமூர்த்தி ஒட்டியதால் பரபரப்பு ஏற்பட்டது. விசிக விடுதலை தமிழ் புலிகள் உள்ளிட்ட அமைப்புகளின் போராட்டத்தை எடுத்து அவர் கைது செய்யப்பட்டார். மதுரையில் அம்பேத்கர் சிலைக்கு மாலை அணிவிக்க வந்த பாஜகவினருக்கு எதிராக தமிழ் புலிகள் அமைப்பினர் முழக்கமிட்டனர். தூத்துக்குடியில் அம்பேத்கர் சிலைக்கு மாலை அணிவித்த பாஜகவினர் ஜெய் காளி ஓம் காளி என முழக்கமிட்டதால் ஆத்திரமடைந்த விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் எதிர் முழக்கங்களை எழுப்பினர். இரு தரப்பினரிடையே தள்ளுமுள்ளு ஏற்பட்டதால் மோதல் ஏற்படும் நிலை உருவானது. அவர்களை போலீசார் சமாதானப்படுத்தி அனுப்பி வைத்தனர். தஞ்சையில் அம்பேத்கர் சிலைக்கு மாலை அணிவிக்க விடுதலை சிறுத்தைகள் எதிர்ப்பு தெரிவித்ததால் பாஜகவினர் சாலை மறியலில் ஈடுபட்டனர். இரு தரப்பினரிடையே மோதல் ஏற்படும் சூழல் உருவானதை அடுத்து இரு தரப்பினரையும் போலீசார் கைது செய்தனர். இனி வருவது செய்தி துளிகள். சட்டமேதை அண்ணல் அம்பேத்கரின் 66வது நினைவு நாளான இன்று நாடாளுமன்ற வளாகத்தில் அவரது உருவப்படத்துக்கு குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு, பிரதமர் திரு மோடி, மக்களவைத் தலைவர் திரு ஓம் பிர்லா, ஐக்கிய முற்போக்கு கூட்டணி தலைவர் திருமதி சோனியாகாந்தி, காங்கிரஸ் தலைவர் திரு மல்லிகார்ஜுன கார்கே உள்ளிட்ட தலைவர்கள் மலர்தூவி அஞ்சலி செலுத்தினர். விடுதலை சிறுத்தைகள் தலைவர் திரு திருமாவளவனும் அக்கட்சி நாடாளுமன்ற உறுப்பினர் திரு ரவிக்குமாரும் நாடாளுமன்றத்தில் உள்ள அம்பேத்கர் சிலைக்கு அஞ்சலி செலுத்தினர். ஆதிக்கமற்ற சமுதாயத்தை அமைத்தே தீர்வோம் என அம்பேத்கர் நினைவு நாளில் உறுதி எடுப்போம் என முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் இணையத்தில் பதிவிட்டார். வள்ளியூரில் சட்டப்பேரவைத் தலைவர் திரு அப்பாவு, ஆவடியில் அமைச்சர் திரு நாசர், சென்னையில் கம்யூனிஸ்ட் மூத்த தலைவர் திரு நல்லக்கண்ணு ஆகியோர் அம்பேத்கருக்கு மரியாதை செலுத்தினர். ஈரோட்டில் உள்ள அம்பேத்கர் சிலைக்கு பல்வேறு அமைப்பினரும் மாலை அணிவித்து சமூக நல்லிணக்க உறுதிமொழி ஏற்றனர். அறந்தாங்கி, விராலிமலை உள்ளிட்ட பல இடங்களிலும் அம்பேத்கரின் நினைவு நாள் அனுசரிக்கப்பட்டது. கல்வி நிறுவனங்களுக்கு சென்று படித்தவர்களையே நியமிக்கும் வகையில் ஆசிரியர் நியமன நடைமுறையை 3 மாதங்களில் மறு ஆய்வு செய்ய பள்ளிக்கல்வி மற்றும் உயர்கல்வித்துறைகளுக்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. தொலைதூர கல்வி முறையில் படித்தவர்கள் ஆசிரியர் பணிக்கு தகுந்தவர்களோ தகுதியானவர்களோ அல்ல என நீதிபதி திரு எஸ் எம் சுப்பிரமணியம் தமது உத்தரவில் குறிப்பிட்டுள்ளார். தொடக்க கல்வியின் தரத்தை உயர்த்த கற்றல் கட்டமைப்பை வலுப்படுத்துமாறு பாமக நிறுவனர் டாக்டர் ராமதாஸ் வலியுறுத்தியுள்ளார். தமிழகத்தில் 3வகுப்பு மாணவர்களில் 20% பேரால்தான் தமிழ் சொற்களை புரிந்து கொள்ள முடிகிறது என்றும், 23% அடிப்படை கணிதத்தை மேற்கொள்ள முடிகிறது என்றும் ஆய்வுகளில் தெரிய வந்திருப்பதாக அவர் கூறியுள்ளார். தமிழகத்தில் பொது விநியோக திட்டத்துக்கு உணவுப் பொருட்களை விநியோகம் செய்யும் நிறுவனங்களில் கடந்த மாதம் 23ஆம் தேதியிலிருந்து 4 நாட்கள் நடத்தப்பட்ட சோதனையில் கணக்கில் காட்டப்படாத 290 கோடி ரூபாய் வருவாய் கண்டுபிடிக்கப்பட்டதாக வருமான வரித்துறை தெரிவித்துள்ளது. தமிழக செஸ் வீரர் பிரஜ்ஞானந்தா குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்முவிடம் பெற்ற அர்ஜுனா விருதை இன்று சென்னையில் முதலமைச்சர் திரு ஸ்டாலினிடம் காட்டி வாழ்த்து பெற்றார். உலக செஸ் சாம்பியன் ஆவதை குறிக்கோள் என்று அவர் தெரிவித்தார். திருவண்ணாமலையில் தீபத் திருவிழாவின் கடைசி 3 நாட்களில் நடத்தப்படும் மாட்டுச்சந்தை நேற்று தொடங்கியது. விற்பனைக்காக மாடுகள், ஆடுகளுடன் குதிரைகளும் கொண்டு வரப்பட்டுள்ளன. இன்று மட்டும் 4 கோடி ரூபாய்க்கு கால்நடைகள் விற்பனையாகும் என்று எதிர்பார்ப்பதாக வியாபாரிகள் கூறினர். போசூர் அருகே இரவு நேரத்தில் விவசாய நிலங்களை சேதப்படுத்தி வந்த 50 யானைகளில் 15 யானைகளை வேட்டை தடுப்பு காவலர்கள் அதிகாலையில் ஊடைதுர்கம் வனப்பகுதிக்கு விரட்டினர். யானைகளின் மற்றொரு குழுவை விரட்டும் பணியில் அவர்கள் ஈடுபட்டுள்ளனர். உதகை அருகே கள்ளக்குறை, பாலாடா உள்ளிட்ட மலை கிராமங்களில் 1 வாரமாக உலாவரும் சிறுத்தை புலி வீடுகளுக்குள் வந்து கால்நடைகளை வேட்டையாடும் காட்சிகள் பதிவாகி வருவதால் மக்கள் அச்சமடைந்துள்ளனர். கவர்மெண்ட் ஹைஸ்கூல் இருக்கு, இங்க நிறைய வீடுகளும் இருக்கு. சிறுத்தை வந்து கண்டினியூஸா இங்க டெய்லி வருது, இது அப்படியே பழங்கிடுச்சு. ஸோ குழந்தைங்க எல்லாம் இருக்காங்க, டாய்லெட் இங்க எல்லாருக்குமே இந்த ஏரியால எல்லாருக்கும் வெளியில தான் இருக்கு.
ஸ்கூலில் ஒரு நைட்டு 7 மணிக்கெல்லாம் இந்த பக்கம் போகுது, நானே பார்த்துருக்கேன். 3 நாய் பிடிச்சிருச்சு. ஒரு நாய் இதுக்குள்ளே வச்சுருந்தோம், கூண்டுக்குள்ளே வச்சுருந்தோம், அதுவும் டெய்லி வந்து பார்த்துட்டு போகுது. கூண்டு வைத்து சிறுத்தை புலியை பிடிக்க வேண்டும் என பொதுமக்கள் கோரியுள்ளனர். போடி அருகே மேற்கு தொடர்ச்சி மலைவான பகுதியில் பிச்சாங்கரை என்ற இடத்தில் பாண்டிய மன்னர்களால் 7ஆம் நூற்றாண்டுக்கு முன் அமைக்கப்பட்ட கைலாய மேல சொக்கநாதர் மற்றும் கைலாய கீழ சொக்கநாதர் கோயிலில் கார்த்திகை நாளில் சிவனுக்கு சிறப்பு அபிஷேக ஆராதனைகள் நடைபெற்றன. மதுரை மாவட்டம் மேலூர் அடுத்த நரசிங்கம்பட்டியில் பெருமாள் மலை அடிவாரத்தில் உள்ள மலைச்சாமி கோயில் கார்த்திகை தீப விழாவையொட்டி சேங்கை கண்மாயில் உள்ள மண்ணை கையால் அள்ளி குவித்து உப்பு மிளகு போட்டு ஏராளமானோர் வழிபட்டனர். தூர்வாருவதை வலியுறுத்தும் வழிபாட்டுக்கு பின் கண்மாய் நீரை எடுத்துச் சென்று வயலில் தெளித்தால் விளைச்சல் அதிகரிக்கும் என்பது நம்பிக்கை. பாபர் மசூதி இடிப்பு தினமான இன்று தமிழகம் முழுவதும் பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டுள்ளது. திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோயிலில் சோதனைக்கு பிறகே பக்தர்கள் அனுமதிக்கப்பட்டனர். மதுரை விமான நிலையம் உள்ளிட்ட பகுதிகளில் மோப்பநாய் உதவியுடன் சோதனை நடத்தப்பட்டது. பாபர் மசூதி இடிப்பு தினத்தை முன்னிட்டு சென்னை மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் அருகே SDBI கட்சியினர் ஆர்ப்பாட்டம் நடத்தினர். கோவை உக்கடத்தில் நடந்த ஆர்ப்பாட்டத்தில் நூற்றுக்கணக்கானோர் கலந்து கொண்டனர். காட்டுமன்னார் கோவில் அடுத்த லால்பேட்டை, மதுரை மாவட்டம் மேலூர் உள்ளிட்ட இடங்களிலும் அக்கட்சியினர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். நெல்லை மேலப்பாளையத்தில் ஆர்ப்பாட்டம் நடத்தப்பட்டதுடன் கடைகளும் அடைக்கப்பட்டிருந்தன. தமிழ்நாடு முஸ்லிம் முன்னேற்றக் கழகம் சார்பில் அறந்தாங்கி, ராமநாதபுரம் உள்ளிட்ட இடங்களில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. மயிலாடுதுறை அருகே பட்டவர்த்தியில் கடந்த ஆண்டு அம்பேத்கர் படத்துக்கு மரியாதை செலுத்துவது தொடர்பாக இரு சமூகத்தினரிடையே மோதல் ஏற்பட்ட நிலையில் இன்று இரு கட்சிகள் நிகழ்ச்சிகளை நடத்த அனுமதி கோரியிருந்தன. பிரச்சினை ஏற்படாமல் தவிர்க்க மதகடி பகுதியிலிருந்து 1 கிலோமீட்டர் சுற்றளவுக்கு 5 நாட்களுக்கு 144 தடை உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. வைத்தீஸ்வரன் கோவில் வழியாக கும்பகோணம் செல்லும் சாலையில் போக்குவரத்து நிறுத்தப்பட்டதால் பேருந்து வசதியின்றி மக்கள் அவதிக்குள்ளாகினர். சிதம்பரம் அருகே வல்லம்படுகையில் சாலையை சீரமைக்க வலியுறுத்தி கிராம மக்கள் மறியலில் ஈடுபட்டனர். இந்த போராட்டத்தால் 30 மணி நேரம் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. நெய்வேலி நிலக்கரி நிறுவனத்தின் விரிவாக்கத்துக்காக கடலூர் மாவட்டம் சேத்தியாத்தோப்பு அருகே கரிவெட்டி கிராமத்தில் நிலங்களை கையகப்படுத்த எதிர்ப்பு தெரிவித்து கிராம மக்கள் வயல்களிலும் சாலைகளிலும் அமர்ந்து போராட்டம் நடத்தினர். பேச்சுவார்த்தையின் போது கூடுதல் இழப்பீடு, குடும்பத்தில் ஒருவருக்கு வேலை ஆகிய நிபந்தனைகளை கிராமத்தினர் விதித்தனர். குமரி மாவட்டத்தில் அரசு ரப்பர் கழக தொழிலாளர்களுக்கு 40 ரூபாய் சம்பள உயர்வு வழங்க நேற்றிரவு நடைபெற்ற பேச்சுவார்த்தையில் உடன்பாடு ஏற்பட்டதை அடுத்து 24 நாட்களாக நீடித்த வேலை நிறுத்தம் முடிவுக்கு வந்தது. நாளை முதல் தொழிலாளர்கள் பணிக்கு திரும்புவார்கள் என தொழிற்சங்கத்தினர் தெரிவித்தனர். தமிழகத்தில் பல இடங்களில் இன்று பனிமூட்டம் நிலவியது. வேலூர் மாவட்டம் முழுவதும் காலை 9 மணி வரை பனிமூட்டம் காரணமாக மக்கள் வீடுகளிலேயே முடங்கி கிடந்தனர். செங்கல்பட்டில் நெடுஞ்சாலை மற்றும் ரயில் நிலைய பகுதியில் அதிகமாக பனி பெய்தது. சிவகங்கை மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளில் காலை 8 மணி வரை புகைமூட்டம் போல பனி பரவி கிடந்ததால் பலர் நடைப்பயிற்சியை தவிர்த்தனர். இதனால் இயல்பு வாழ்க்கை முடங்கியது. முகூர்த்த நாள் முடிந்ததால் புதுக்கோட்டை மலர்ச்சந்தையில் இன்று பூக்களின் விலை குறைந்தது. நேற்று கிலோ 3500 ரூபாய்க்கு விற்ற மல்லிகை 2000 ரூபாயாகவும், 600 ரூபாயாக இருந்த அரளிப்பூ 400 ரூபாயாகவும் விலை குறைந்தது. ஆனால் குமரி மாவட்டம் தோவாளை மலர்ச்சந்தையில் நேற்று கிலோ 1500 ரூபாயாக இருந்த மல்லிகை 3000 ரூபாயாகவும், பிச்சிப்பூ 750 ரூபாயிலிருந்து 2000 ரூபாயாகவும் விலை அதிகரித்தது. இன்றைய வர்த்தக முடிவில் மும்பை பங்குச்சந்தை குறியீட்டு எண் சென்செக்ஸ் 208 புள்ளிகள் சரிந்து 62,626 புள்ளிகளாக இருந்தது. தேசிய பங்குச்சந்தை குறியீட்டு எண் நிப்டி 58 புள்ளிகள் குறைந்து 18,643 புள்ளிகளாக இருந்தது. சென்னையில் இன்று ஆபரண தங்கம் சவரனுக்கு 280 ரூபாய் குறைந்து 40,080 ரூபாயாகவும், 1 கிராம் 5,010 ரூபாயாகவும் உள்ளது. வெள்ளி விலை கிராமுக்கு 1 ரூபாய் 70 காசுகள் குறைந்து 70 ரூபாய் 80 காசுகளாக உள்ளது. மீண்டும் இன்றைய முக்கிய செய்திகள். வங்கக்கடலில் உருவாகியுள்ள புயல் சின்னம் காரணமாக தமிழகத்தில் 13 மாவட்டங்களுக்கு ரெட் அலர்ட் எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. நாடாளுமன்ற குளிர்கால கூட்டத்தொடர் நாளை தொடங்க உள்ள நிலையில் டெல்லியில் இன்று நடைபெற்ற அனைத்துக் கட்சிக் கூட்டத்தில் மக்களவையில் முன்வைக்கப்பட உள்ள தீர்மானங்கள் குறித்து ஆலோசிக்கப்பட்டது. கார்த்திகை தீப திருவிழாவை முன்னிட்டு திருவண்ணாமலையில் தீபமலை உச்சியில் மகாதீபம் ஏற்றப்பட்டது. இத்துடன் இந்த செய்திகள் நிறைவடைந்தன. மீண்டும் சன் டிவியின் செய்திகள் நாளை காலை 7:30 மணிக்கு. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சன் நியூஸ் தொலைக்காட்சியை பாருங்கள். வணக்கம். வணக்கம். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.